हेलो, ना डॉक्टर நிவேதிதா, ஆப்டீஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் சண்முக ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங். ஸோ மெனோபாஸ்னா என்ன? 48 51 வயசில் இருக்கிற எந்த ஒரு லேடிக்கும் 12 மந்த்ஸ்க்கு கண்டினியூஸாக பீரியட்ஸே வரலை அப்படின்னா அதை நம்ம மெனோபாஸ்னு எடுத்துப்போம். ஸோ இந்த பீரியட்க்கு அப்புறமா வரக்கூடிய எந்த ஒரு ப்ளீடிங்கோ இல்லை ஸ்பாட்டிங்கோ எது இருந்துச்சுனாலும் அது நம்ம போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங்னு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் அப்படின்னாலே நம்ம பயந்துக்கிட்டு உடனே கேன்சர்னு நினச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது பினைன் கண்டிஷன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை கேன்சரஸ் கண்டிஷன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ கேன்சர் இல்லாத மற்ற பினைன் கண்டிஷன்ஸ் என்னென்ன? ஒன்று அட்ரஃபிக் எண்டோமெட்ரியம், இன்னொன்று அட்ரஃபிக் வஜைனைட்டிஸ்னு சொல்லுவோம். இது ஏன்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் அந்த லேடிக்கு செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸோட எஃபெக்ட் எல்லாமே கம்மியாகும். அதனால கர்ப்பப்பையோட உள் சுவர் சுருங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அவங்களோட இந்த வஜினாவும் சுருங்க ஆரம்பிக்கும். அதனால வரக்கூடிய ப்ளீடிங்கை அட்ரஃபிக் எண்டோமெட்ரைட்டிஸ் ஆர் அட்ரஃபிக் வஜைனைட்டிஸ்னு சொல்லுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சதை வளர்ச்சி, அதாவது பாலுப் மாதிரி இருந்தாலோ, இல்லை சப்மியூகோசல் ஃபைப்ராய்ட்னு சொல்லுவோம், அதாவது கர்ப்பப்பையோட உள் சுவரில் இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ராய்ட் கட்டி, அதுலேருந்து கூட ப்ளீடிங் வரலாம். வேறு என்னென்ன காரணங்கள்? முக்கியமாக கேன்சர் நம்ம ரூல் அவுட் பண்ணணும். எங்கேருந்து இந்த மாதிரி ப்ளீடிங் வரலாம்? கர்ப்ப வாய் புற்றுநோய் இல்லை கர்ப்பப்பை புற்றுநோய், அதாவது சர்விக்கல் கேன்சர் ஆர் எண்டோமெட்ரியல் கேன்சர், இது ரெண்டுத்தையுமே நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கணும். அது இல்லாமல் சில ரிஸ்பேக்டர்ஸ் இருக்கக்கூடியவங்க, லைக் அவங்களுக்கு ஏற்கனவே பிபி இருக்குது, இல்லை சுகர் இருக்குது, இல்லை ரொம்ப ஓவர் வெயிட் ஒபீஸாக இருக்காங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் இல்லை எண்டோமெட்ரியல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய், இல்லை கருமுட்டைப்பை கேன்சர், ஒவேரியன் கேன்சர், இல்லை குடல் சம்மந்தமான புற்றுநோய் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங்கை அலட்சியப்படுத்தக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். இது இல்லாமல் அவங்க ரொம்ப காலத்துக்கு ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, லைக் ஆன்டிகோயாகுலன்ஸ், லைக் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதாவது ஹார்ட்டில் வேல் மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ரத்தம் உறையாமல் இருக்கணுன்றதுக்காக சில மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மெடிசன்ஸ் ரொம்ப காலமாக எடுத்துகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு பேசிக்காக ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செய்யப்படும். அதில் இன்கேஸ் கர்ப்ப வாயில் ஏதாவது வளர்ச்சி மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய பாப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட்டும் பயோப்சி சர்விக்கல் பயோப்சின்ற டெஸ்ட்டும் பண்ணப்படும். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான டெஸ்ட் வந்து ஸ்கேன், அது வந்து டிரான்ஸ் வஜைனல் அல்ட்ராசவுண்ட்னு சொல்லுவோம். அதில் கர்ப்பப்பையோட உள் சுவருடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எண்டோமெட்ரியல் திக்னஸ் யூஸ்வலாக மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமா இது 4 மில்லிமீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா கர்ப்பப்பையோட புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் கம்மின்னு எடுத்துக்கலாம். இன்கேஸ் அது 4 மில்லிமீட்டர் தாண்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம பயோப்சி எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். சரி, பயோப்சினா உடனே நம்ம மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் வச்சு பண்ணணுமான்ற பயம் தேவையில்லை. இது ரெண்டுமே ஓபி ப்ரொசீஜர் தான். அதனால் மெனோபாஸ்க்கு அப்புறமா இன்கேஸ் ப்ளீடிங் இருந்ததுன்னா அதை உதாசீனப்படுத்தாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சர்விக்கல் பயோப்சி அண்ட் எண்டோமெட்ரியல் பயோப்சி இன்னும் சில தேவையான டெஸ்ட்டுகள் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த கேன்சராக இருந்தாலும் அது ஏர்லி ஸ்டேஜ், அதாவது ஸ்டேஜ் 1 கண்டுபிடிக்கும்போது அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அண்ட் உங்களுடைய 5-year சர்வைவல் ரேட் அண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இது ரெண்டுமே ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் எனி கேன்சர் இன் த ஏர்லி ஸ்டேஜ் இஸ் க்யூரபிள். தேங்க்யூ.